வரைக்கும் நான் உங்களுக்காக ஒரு திருக்குறள் கதையோடு தான் வந்திருக்கேன். நான் மிதுன் வர்சன். வெல்கம் டு மிதுன் ஸ்டாக். தீயினால் சுட்டப்போன் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுற்றவிடு அப்படின்னு திருவள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு தீக்காயம் பட்டுருச்சுனா கூட அது சீக்கிரமே ஆறிடும். ஆனால் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேர்ட் வேர்ட்ஸ் பேசிட்டா அந்த காயம் என்றைக்குமே ஆறாது. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ராமுன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் ரொம்பவே எதுக்குமே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். அன்னைக்கு ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்டு ஒரு பை நிறையா ஆணியெல்லாம் எடுத்து அந்த ராமுக்கிட்ட கொடுத்தான். உனக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ இந்த ஆணி எடுத்து அந்த செவுத்தில் அடி அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொன்னான். அவனும் அவனோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே தினமும் ஆணி அடிச்சுட்டே இருந்தான். ஒரு நாள் 30 ஆணி அடித்தான், அடுத்து 20, அந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே வந்தான். ஒரு நாள் ஆணியே இல்லாமல் போச்சு. அப்போ அவன் நினச்சான், ஓ, நம்ம இன்னைக்கு கோவமே படல போல இருக்கு, அதனால தான் செவுத்தில் ஒரு ஆணியை கூட காணும் அப்படின்னு அவன் நினச்சான். அந்த வழியாக அவங்க ஃப்ரெண்டு வந்து சொன்னான், நான் சொன்ன மாதிரியே எல்லா ஆணியும் நீ அடிச்சிட்டியா, இப்போ நீ செவுத்தில் இருக்கிற எல்லா ஆணியும் திருப்பி எடுத்துரு அப்படின்னு சொன்னான். சரி, நான் அவன் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே செவுத்தில் இருந்த ஒவ்வொரு ஆணியாக அவன் எடுத்துக்கிட்டே இருந்தான். அப்போ வந்து அவனோட ஃப்ரெண்டு கேட்டான், இந்த செவரை பாரு, இது முன்ன மாதிரி இருக்கா? இல்லைல்ல, நிறையா ஓட்ட ஓட்டையாக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் நீ யார்கிட்டையாவது கோபமாக பேசிட்டினாலும் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கிற காயம் என்றைக்குமே ஆறாகுது, அந்த காயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு அந்த ராமோட ஃப்ரெண்டு ராமுக்கிட்ட சொன்னான். சரின்னு ராமும் தான் தப்பை உணர்ந்து, இனிமேல் நான் யாருக்கிட்டேயுமே பேர்ட் வேர்ட்ஸ் பேச மாட்டேன் அப்படின்னு வாக்களித்தான். இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம யாருக்கிட்டேயுமே எக்காரணத்தை கொண்டும் பேட் வேர்ட்ஸே பேசக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு திருக்குறள் கதையோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.